நீதியும் கல்வியும் அன்பும் உடையவர்கள்தான் உயர்ந்தோர் என்ற முன்றாசு கவிஞனின் வரிகளையே வாழ்க்கையாக்கிக் கொண்ட புரட்சி பாரதம் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு கே எம் ஸ்ரீதர் அவர்களை முன்னிலை உரை நிகழ்த்த முத்திரை தமிழாலே முகம் மலர அழைக்கின்றோம். ஒரு ஆங்கில கவிஞன் ஹியூமானிட்டியை பற்றி மிக அழகாக இரண்டே வார்த்தைகளில் சொல்லியிருப்பார். கைண்ட்னஸ், கைண்ட்னஸ் இஸ் த பேசிக் கிரைட்டீரியா ஆஃப் ஹியூமானிட்டி. அப்படி என்னோடு சொன்னால் இரக்கம், கைண்ட்னஸ் என்பது இரக்கம். இந்த இரக்கம் தான் மனிதாபிமானத்தினுடைய அடிப்படை சாராம்சம். எவன் ஒரு மனிதன் இரக்கப்படுகிறானோ அந்த மனிதனுக்கு இயல்பாகவே மனிதாபிமானம் அடிப்படையிலே வந்துவிடுகிறது என்று அவன் சொல்லுகிறான். த கைண்ட்னஸ் இஸ் த பேசிக் கிரைட்டீரியா ஆஃப் ஹியூமானிட்டி. அது மட்டுமல்ல, ஹியூமானிட்டி ஹஸ் நோ லாங்குவேஜ், நோ பவுண்டரி. இந்த மனிதாபிமானத்திற்கு எல்லைகள் இல்லை, வரையறை இல்லை, ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்வார்கள். உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த மனிதாபிமானம். மனிதாபிமானத்திற்கு எல்லை கிடையாது, மனிதாபிமானத்திற்கு மொழி கிடையாது, லாங்குவேஜே இல்லை. உனக்கும் எனக்கும் மொழி தெரிந்தால்தான் நாம் இருவரும் பரவசமாக பழக வேண்டும், உறவு கொண்டாட வேண்டும் என்கிற அர்த்தம் இல்லை. நீ ஒரு வேற்றொரு மொழியாளராக இருக்கலாம், நான் வேற்றொரு மொழியாளராக இருக்கலாம், ஆனால் ஆத்மார்த்த அன்பை பரிமாறிக் கொள்கிற பொழுது நமக்கிடையே மனிதாபிமானம் தழை தோங்குகிறது என்பதைத்தான் மிக அழகாக ஹியூமானிட்டி ஹாஸ் நோ லாங்குவேஜ் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஹியூமானிட்டி ஹாஸ் நோ ரிலிஜன், ஹியூமானிட்டி ஹாஸ் நோ நேஷன். ஹியூமானிட்டிக்கு நாடுகள் முக்கியமல்ல. நீ எந்த நாட்டை சேர்ந்தவனாக இருக்கலாம், உலகத்தினுடைய எந்த மூலையிலாவது நீ இருக்கலாம், இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும்தான், இந்தியாவை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் ஒன்று கூடி ஒரு ஆத்மார்த்த அன்போடு மனிதாபிமானத்தை பரிமாறிக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீ எந்த நாட்டை சேர்ந்தவராக இருக்கலாம், அதை போலவே நீ எந்த மதத்தை சார்ந்தவனாகவும் இருக்கலாம். எந்த மதத்தை சார்ந்த, நீங்கள் இந்து மதத்தில் இருக்கிறவர்கள் தான் நாம் கொஞ்சி குழாவிக் கொள்ள வேண்டும், உறவுகளை பரிமாறிக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மதம் தாண்டி, மொழி தாண்டி, இனம் தாண்டி, நாடு தாண்டி ஒரு ஆத்மார்த்த அன்பை நாம் பரிமாறிக் கொள்கிற பொழுது அங்கே மனிதாபிமானம் தழை தோங்குகிறது என்று சொல்கிறார்கள். எனவே இந்த அடிப்படை மனிதாபிமானத்தை குறித்துத்தான் இந்த புரட்சிவாத கட்சியானது இந்த எழுச்சி மிகு மாநாட்டை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறது.